ரவீந்திரநாத் தாகூர் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பதாம் தேதி சபர்மதி ஆசிரமத்திற்கு சென்ற நாள் மகாத்மா காந்தியும் ரவீந்திரநாத் தாகூரும் அரசியல் கொள்கை இரண்டிலுமே முற்றிலும் இருவேறான ஆளுமைகள் இருப்பினும் அவர்கள் இருவருக்குள்ளும் பரஸ்பர மரியாதையும் இணக்கமும் நிலவியது காந்திஜிக்கு மகாத்மா என்ற பட்டத்தை ரவீந்திரநாத் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் அளித்தார் குரு தேவருக்கும் மகாத்மாவிற்கும் இடையிலான மரியாதையும் நன்மதிப்பும் எத்தகையது என்று ரவீந்திரநாத் தாகூரின் சொற்களில் கேட்கலாம் அவர் உடமையற்றவர்களின் ஆயிரக்கணக்கானவர்களின் குடிசைகளின் முன் அவர்களைப் போலவே உடுத்து நின்றார் அவர்களது மொழியிலேயே அவர்களிடம் பேசினார் இங்கு வாழும் உயிர்ப்பான உண்மை உருவாக இருந்தார் புத்தகங்களில் உள்ள வாசகங்களாக அவர் இல்லை இந்த ஒரு காரணத்தினால்தான் மகாத்மா என்ற பெயரை இந்திய மக்களே தந்தனர் இதுவே இவரது உண்மையான பெயர் வேறு யார் இந்தியர்கள் அனைவரையும் தனது ரத்தமும் சதையுமாக கருதினார்கள் அவர் உண்மையுடன் நேரடியான தொடர்பில் இருந்தார் ஆத்மாவின் நொறுக்கப்பட்ட சகதிகள் மீண்டும் எழுகிறது இந்தியாவின் வாசலில் வந்து அன்பு நின்ற தருணம் கதவுகள் விசாலமாக திறந்தன காந்தியின் அழைப்பிற்கு இந்தியா புதிய மேன்மைக்காக மலர்ந்தது ஒருமுறை முன்னர் போல் மீண்டும் சகஜீவர்களின் உண்மையையும் கருணையையும் எல்லா உயிர்க்குமானதாக புத்தர் அறிவித்தார் இன்று நாம் மீரா பென்னையும் நினைவு கூறுவோம் பிரிட்டிஷ் வம்சாவளியில் பிறந்த மகாத்மாவின் சீடராக மாறினார் இவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற்றார் இங்கிலாந்தில் பிறந்தார் மீரா மீராபென்னின் இயற்பெயர் மேடலின் செலிச் காந்திஜியின் அகிம்சை கொள்கையின் மீது இருப்பினால் மீண்டும் இங்கிலாந்திற்கு திரும்பும் முன்னர் அவர் தனது தாய் நாடாக இந்தியாவை ஏற்று இங்கு நான்கு ஆண்டுகள் வாழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு நவம்பர் மீராபென் அகமதாபாத்திற்கு வந்தார் அவரை மகாதேவ் தேசாய் வல்லபாய் பட்டேல் மற்றும் சுவாமி ஆனந்த் ஆகியோர் வரவேற்றனர் காந்திஜியும் மீராபென் சபர்மதி ஆசிரமத்தில் இருக்க விரும்பினார் காந்திஜியும் அதற்கு சம்மதித்தார் அவரது சபர்மதி ஆசிரமத்தை அடைந்ததும் அவருக்கு மீராபென் என்று காந்தி பெயர் சூட்டினார் அவரது துவக்க காலத்தில் மீராபென் ஹிந்தி மொழியை கற்றார் இந்தியாவின் கிராமங்களுக்கு சென்று இந்தியாவின் குணாசத்தை அறிந்தார் காந்திஜியின் நெருக்கமானவராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மீராபென் காந்திஜியுடன் இரண்டாம் வட்டமேஜி மாநாட்டிற்கு லண்டன் சென்றார் மீராபென் அகிம்சையின் உணர்வை பரப்புவதில் முக்கிய பங்காற்றினார் அவர் பலமுறை சிறைப்படுத்தப்பட்டார் ஒத்துழையாமை இயக்க காலத்தில் இந்தியாவில் நிலவும் நிலையை பற்றி ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் தகவல் அளித்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டார் அவர் மீண்டும் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கு வகித்ததால் சிறையில் அடைக்கப்பட்டார் பூனேவின் ஆகா கான் பேலஸில் காந்திஜி மற்றும் அவரது துணைவியாரான கஸ்தூரி பாயுடன் மீராபெனும் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் காந்தி கொலை முடிவெடுத்தார் அடுத்த பதினோரு ஆண்டுகள் இந்திய மாநிலங்களுக்கு பயணம் செய்தார் சமூக திட்டங்களையும் சூழலியல் பிரச்சனைகளை கையிலெடுத்தார் அடுத்த ஓராண்டிற்கு பிறகு அவர் வியன்னாவிற்கு அருகில் உள்ள ஒரு இல்லத்தில் குடிபெயர்ந்தார் அங்கு அவர் தனது எஞ்சிய வாழ்நாளை கழித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்ம விபூஷன் விருதை அளித்து கௌரவித்தது நாம் அந்த உன்னதமான ஆத்மாவை வணங்குவோம் மேலும் பதினெட்டு ஜனவரி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் வீர மரணம் அடைந்த டெல்லியின் பதினோரு விடுதலை வீரர்களை நாம் நினைவு கூறுவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் முதல் விடுதலை போரில் டெல்லியை பாதுகாக்கும் விதமாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் பங்காற்றியவர்கள் அவர்கள் அஸ்கர் யார்கான் ஷேக் யார்கான் ஆகியோர் கிர்கி கிராமவாசிகள் சையத் அத்தாவுலா கான் பதக் ஹஷ்பாஷ் கான் ஷேக் குலாம் ஷா குலாப் அக்பர் பதான் மற்றும் சையத் மீர் குலாம் ஆகியோர் குர்ச்சா சேலன் வாசிகள் ஷேக் இலாஹி பக்ஷ் ஷேக் கலாம் கீர் பக்ஷ் சையத் குதா பக்ஷ் ஆகியோர் லாகூரி கேட் வாசிகள் மீர்ஷா சையத் மற்றும் சையத் ஷீதல் ஷா நாம் இந்த தியாகிகளை வணங்குவோம்